வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழ் சேனல். ரெண்டு நாள் கிளம்பிச்சு இன்றைக்கி வீடியோ போடுறோம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போடுற கண்டென்ட்டு நேற்று நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நானும் போட்டானும் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நானும் போட்டாகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனர் கேரேஜ் மூலம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு வரல, ஒருத்தன் க்ரியேட் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு ரிவ்யூவாக போடுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து கிளீனர் கேரேஜு, இன்னுமே செம்மையாக இருப்பாருங்க. பஸ்ஸை நல்லா சுத்தமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 ரூபா பேட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னுமே நல்லா பண்ணுவாங்க. இன்ஜின் ஒர்க்கு இல்லை, பஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சுங்க. அதான் ரொம்ப நம்ம டாடா கேரேஜ் இருக்குல்ல, டாடா கேரேஜில் விட்டுட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் இன்னொன்றும் ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பஸ்ஸு பீட்டா வெர்ஷன் மாதிரி, அடுத்த வெர்ஷனோட இப்போ பார்த்திங்கன்னா வெர்ஷன் 3.3.5ங்களா, எனக்கு இதில் 3.5.3 சரிங்களா, 3.5.3 ஓகே. இது வந்து 3.6.3 மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு லைட்டாக பீட்டா வெர்ஷன் மாதிரி. ஸ்டேரிங் குவாலிட்டி சென்சிட்டி எல்லாமே கொஞ்சம் ஏற்றி கொடுத்து, அது எல்லாமே ஃபைல்ஸ் தான். அந்த ஃபைல்ஸை கொண்டு வந்து நீங்கள் பஸ் சீட்டோட இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் எப்படி என்னங்கிறத தெளிவாக நம்ம பார்ப்போம். இந்த ஏகேஏபிங்கிறது உள்ளே எப்படி இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். அது ஃபுல்லாகவே வராது, ஏன்னா இந்த பீட்டா வெர்ஷன் சில பல இது இருக்குது. அது என்ன இதுங்கிறதுலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு தெளிவாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேரேஜ் பார்த்தலாம். கேரேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு லோகோ மாற்றியாச்சு, இன்ட்ரோவும் மாற்றியாச்சு. இன்ட்ரோ நீங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்த்திங்கன்னா நான் லோகோ மாற்றிட்டேன், அதனால வேறு யாரோ சேனல்னு பார்க்க முட்றாதீங்க. நம்ம மெசேஜ் தான் எம்டி நல்லா தெரியுதான்னு உங்களுக்கு தெரியுங்க. எம்மு மேலே டி மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும். அது எம்டிங்க, நானே சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் நம்ம கேரேஜ் மூட. பார்த்திங்கன்னா உட்காந்து எழுந்திரிச்சு பாவம், எத்தனை தடவை தான் அந்த பஸ்ஸு துடைப்பார், அந்த ஸ்டாரே தெரிஞ்சு போயிடும் போல். ஏன்னா அந்த பஸ் சீட்டோட இதோட பண்ணுறேன்னா, அதாவது அந்த டெலிவரி வச்சு பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் பஸ் டெலிவரி பண்ணு, ஏன்னா நான் டக்குன்னு ரிவ்யூ கொடுத்தானும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு, அதனால தான் நேற்று வீடியோ போட முடில, அதனால தான் இன்றைக்கி போடுறேன். ஓகே, இதாங்க கேரேஜ். இப்போ பார்த்திங்கன்னா டிரைவர் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக விளையாடுற பஸ் சீட்டில் இப்படி கிடையவே கிடையாது. இதில் தான் இப்படி கொடுத்துருக்காங்க, டிரைவர்ஸ் எல்லாம் இப்படி பார்த்துக்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அது உண்மையிலுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி கேரேஜ் தெரியுது, தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, வெறித்தனமாக தொடச்சிட்டே இருக்காங்க. நானே போதுடா சாமி அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை இல்லை ஓரமாக போய் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க பாருங்கள், மோடு பை பெரிய ஸ்க்ரீனில் எழுதியிருக்காங்க பாருங்கள், மோடு பை ட்ரையன் ndoko. இது வந்து இந்தோனேஷியன் சேனல் க்ரியேட் பண்ணது போல். ஓகே, நம்ம ரிவ்யூ போட்டாலே பல பேர் பார்க்குறாங்க, அதுவே ஒரு பெரிய சாதனை தான். பல பேருன்னு சும்மா தான் சொன்னேன், சில பேர் தான் பார்க்குறீங்க, அதுவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. நான் போடுற கஷ்டப்பட்டுலாம் வீடியோஸ் போடுறோம், ஒர்க்கலை எங்களை அதாவது ஒர்க்கை விட்டுட்டு வீடியோஸ் போடுறோம். நீங்கள் கன்ஃபார்மாக ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் நாங்களும் கொஞ்சம் மேலே எல்லாம் வர முடியும். மறக்காமல் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பில்லைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். இன்னும் 3 கண்டென்ட் இருக்குது என் கையில், அது 2 பஸ் மோட. இன்னும் யாரும் போடாது, யாரும் போடாதுன்னா போட்டிருக்காங்க, வரும். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே ஒரு பஸ் மோடு வந்திருக்கு, அது நாளைக்கு போடலாமா இன்றைக்கி சாயந்தரமே போடலாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரை யார் வீடியோ பார்த்துருக்காங்கன்னு தெரியல, இதுவரை வீடியோ பார்த்துருந்தா தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. இதுவரை யார் பார்த்தீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம கேரேஜ் தான், கேரேஜ் உண்மையான செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஏகே எப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேம்குள்ளே போகணும், கேம்குள்ளே போகும்போது ஆட் வரும், அதனால நான் இதிலே கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரீ மோடு செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கேரியர் மோடு செலக்ட் பண்ணால் தான் ஏகேஏபி டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, கேரியர் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க, வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெரிய சாதனை பண்ணியாச்சு, என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸை கடந்து வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு, இன்ஜின் சவுண்டும் பலமாக இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் வந்து இந்த மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த ஃபைல்ஸில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர் நிற்கிறாங்களா,
நிற்பாங்க அவங்களுக்கு தெரியுமே. தலைவர் வேற ஹார்ன் அடிக்கிறாரு. ஸ்டேரிங்லாம் திருப்பருக்கு வந்து ஒரு நல்லா இருக்க ஒரு ஃபீல் கிடைக்குது. எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இது வளைக்கும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸை நிப்பாட்டியாச்சு. இந்த நாலு பேர் வந்து தவறாமல் மறக்காமல் ஏறிடுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏகே ஏபின்னா என்னென்னா அதான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி இங்கே ஒரு 14 பேர் 15 பேரை ஏற்றிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கிவிட்டால் போதும், நடுவில் பேசஞ்சரே இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஏகே ஏபி. என்ன தான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இருந்தாலும் என் நடுவில் ஏதோ ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஏற்றி தான் ஆகணும், அதுதான் தமிழ்நாடு வழக்கம். தெரியலங்க, நான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில்லாம் போனதில்லை. அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்பீங்க, சும்மா தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 14-15 பேர் இருக்கிறாங்க. அங்கே அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக நிற்கிறாங்க. உங்களை ஃபுல்லாக ஏற்றிட்டு போயிடணும். ஏற்றிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் தான் இவங்க எல்லாத்தையும் இறக்கும். பஸ் ஸ்டாண்டு இறக்கும்போது அங்கேயும் 14-15 பேர் இருப்பாங்க. நீங்கள் இறக்கணும்னு அவங்கள ஏற்றுக்கலாம். இல்லை என்னென்னா இது பீட்டா வெர்ஷனுங்கிறக்காக ஃபுல் அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல, அதாவது கொடுக்கல. என்ன குறைவாக கொடுத்துருக்காங்கன்னா நான் 14-15 பேர் ஏற்றிட்டு போகிறோம், நடுவில் பேசஞ்சரும் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஏகேஏபியோட இது. ஆனால் இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு ரெண்டு பேர் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே பேசஞ்சர் நிற்பானுங்க. இதுக்குள்ள யார் ரொம்ப கடுப்பாக இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பக்கத்தில் பக்கத்துலேயே நிற்காமல் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா நடுவில் ஏதாவது ரெண்டு தடவை நிற்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது ரெண்டு இடத்துல பேசஞ்சர் நிற்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஏகேஏபி யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும், இது வந்து மேலியோ டீம், அதாவது கேம் கிரியேட் பண்ணவங்க டீம் வந்து இதை ரிலீஸ் பண்ணவே இல்லை, ஒரு இந்தோனேஷியன் சேனல் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணோம்னா சோறு சோறு சோறுங்கிற மாதிரி வேகமாக ஏறிடுவானுங்க. இப்போ வந்து இதுதான் ஏகேஏபிங்கிறது. நடுவில் எங்கேயுமே பேசஞ்சர் நிற்க மாட்டாங்க. ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இதில் ரெண்டும் ஹைலைட்டு தான், மற்றதெல்லாம் இந்த ஸ்டேரிங் சென்சிட்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக திரும்புது, நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து இப்போ இது எப்படியெல்லாம் மாற்றுறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக ஒரு இது சொல்லிடுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது டிராஃபிக் மோட் கிரியேட் பண்ணவங்க உண்டான சீக்ரெட்டு. இது என்னென்னா சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும், கேம்ஸ்குள்ளே போனீங்கன்னா சில நிறைய ஃபைல்ஸ் நான் பஸ்ஸிட்டு டேட்டாக்குள்ளே போட சொல்கிறேன்ல, அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இவங்க அந்த ஒவ்வொரு ஃபைல்ஸும் கேம் ஃபைல்ஸ் இருக்கும், அதை எடுத்து எடிட் பண்ணி திருப்பி இதுக்குள்ளே போடுறது தான். ஏய் இவ்வளோதான், நான் ரொம்ப ஈஸியான விஷயம் நினைக்காங்க. சரி, ரொம்ப கஷ்டம், அது எது எதுக்குள்ளேயோ போய் போடணும், எனக்கே சத்தியமாக தெரியாது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக திரும்புது பாருங்கள், ஸ்மூத்தாக திரும்பி பக்கத்தில் அடி வாங்கிடுச்சு பஸ்ஸு. இப்போ நம்ம இந்த மோட்ஸை வந்து எப்படி, அதாவது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கேம்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம ஜெட்டைச்சுவர் ஆப்பில் போகலாம். ஜெட்டைச்சுவர் ஆப் உங்ககிட்ட இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் லிங்க்கு மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஷேர் மோட் லிங்க்ஸ் தான், எல்லாத்துக்கும் ஷேர் மோட் லிங்க்ஸ் தெரியும் தான். நானே முன்னாடி போட்ட வீடியோஸில் ஷேர் மோட் லிங்க்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணும் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அதனால் ஷேர் மோட்ஸில் எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ண தெரியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெட்டைச்சுவர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நானும் இப்போ ஜெட்டைச்சுவர் ஆப்பில் வந்துடுறேன். வாங்க நம்ம ஜெட்டைச்சுவர் ஆப்பில் போகலாம். இப்போ நம்ம ஜெட்டைச்சுவர் ஆப்பில் வந்தாச்சு. ஜெட்டைச்சுவர் இல்லாதவங்களாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு அதில் சொன்னேன். சரி ஓகே, இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண பின்னாடி தான் ஜெட்டைச்சுவர் ஆப்பில் வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், ஒரு ஃபோல்டரு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, வி வரிசைக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பூராமே பாட்டு தான், அதனால தான் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இதான் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வெர்ஷன் 3.5 கேரேஜுன்னு இருக்குது பாருங்கள். கேரேஜ் சிவிடி பை ட்ரெயின் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, அது என்னன்னு படிச்சுக்கோங்க தெளிவாக. ஓகே, இப்போ வந்து இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம்னு கொடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா டியருக்கும் எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேமுக்கு என்னென்ன வித்தியாசம்? எக்ஸ்ட்ரா டியர்னால் அதுக்குள்ளே இருக்க ஃபைல்லாம் அப்படியே வெளிப்படையாகவே வந்து இது இந்த ஃபைல் எப்படி இருக்குது வெளியே உள்ளே தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்குது, அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வெளியவே அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இதே எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம்னா ஒரு ஃபைலுக்குள்ளே போய் அந்த ஃபைலுக்குள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூ ஆன பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை, இந்த ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கேயே எல்லா ஃபைலும் வந்திருக்கும். சரிங்களா, அது நிறைய ஃபைல் இருக்குது, எல்லா ஃபைலுக்கு ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது எழுத்து வரிசையில் போய் நின்றோம்,
அப்போ ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம் கொடுத்தனால இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் போட்டு நீட்டாக வந்துருச்சு சரிங்களா. இப்போ வந்து இதுக்குள்ளே போங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் இதுக்குள்ளே போங்க ஃபைல் மோடு, இதுக்குள்ளே போனீங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது சரிங்களா. ஓகே இப்போ இதை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வாங்க. டவுன்லோட்ஸை விட்டு வெளியே வந்துச்சுங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்குது பாருங்கள், ஆண்ட்ராய்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓபிபி இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஓபிபி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மேலேயே பஸ் மிலச்சர் ஐடின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம், ஆம் மேலேயோ பஸ் மிலச்சர் ஐடி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே மெயின் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ ஒன்று இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு, செகண்ட் ஆப்ஷனாக அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ கிளிக் கொடுத்து அசட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அசட்ஸு, அதுக்கடுத்து பின்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பின் அப்புறம் டேட்டா, டேட்டா இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சார் நான் மல்டி செலக்ட் கொடுத்தும் போல, ஓ ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் பின்குள்ளே வந்து டேட்டாக்குள்ளே வந்துடுறேன். நான் லாங் ப்ரெஸ் பண்ணனால அப்படி க்ரீன் கலரில் வந்துருச்சு, ஜஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு ரவுண்டு கலரில் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், ரவுண்டு கலரில் க்ரீன் கலரில், சரி ரவுண்டாக க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், நானே எப்படி உலாடுற மாதிரிங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபைல் மாதிரி இங்கே பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த இது வந்து ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபைலுக்குள்ளே போங்க. டவுன்லோடுக்குள்ளே இருக்கும், டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3.5 V2 கேரேஜ்னு இருக்குது பாருங்கள், வெர்ஷன் 3.5 போட்டு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஃபைல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் ஆகணும் ஆப்ஷன் கேட்கும், இல்லை விடுங்க நீங்களே அப்படியே ஒன்றா கிளிக் பண்ணுங்கள். ஒன்றை லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல்ஸு, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கான எல்லா ஃபைல்ஸுமே இந்த மெயின் ஓபிபியில் ஆட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் ஆட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் கேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கேரேஜ் ஏகேபி எல்லாமே இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் பஸ் மோட் வீடியோ வேணுமா இல்லை நாளைக்கு காலையில் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை எப்போவுமே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.